கலைஞர் அவர்களுடைய கடைசி மூச்சு தளபதியின் மூச்சுக்காற்றில் கலந்து விட்டதில்லையா? இந்த உடன்பிறப்பு என்கிற சொல்லில் கலைஞர் அவர்களின் உயிர் மூச்சு இருப்பதாக, அந்த சொல்லில் உயிரை சுமந்து கொண்டு இருக்கிறது, கலைஞரின் உயிரை சுமந்து கொண்டு உடன்பிறப்பு என்கிற சொல் இருப்பதனால்தான் தமிழின தலைவராக வாழ்ந்து மறைந்த கலைஞர் அவர்களின் உயிரை சுமந்து இருக்கிற சொல். எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க, சொல்லுகிறோமா இல்லையா? நான் ஏதோ பள்ளி ஆசிரியர் மாதிரி பள்ளி வளாகத்திலிருந்து நடத்த நினைக்காதீங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூச்சு காற்றுக்கும் ஆ தான் மூச்சுக்கு, உயிர் மூச்சு காற்று எப்படி சொல்கிறார் பாருங்கள். அறிஞர் அண்ணா தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மொழியே. கலைஞர் அவர்கள் எழுதுகிறார், அப்போ நீங்கள் யார் என்ன? நான் காங்கிறார். அப்படின்னா ஆணாவுக்கும் பக்கத்தில் கா இருக்குமேங்கிறார். எங்கே இருக்கு? அகர முதல எழுத்தெல்லாம் என்ற திருக்குறளின் முதல் குரலை பாருங்கள். ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் பொதுப்பாலாக்கிய ஒரு பெரும் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியவர் அறிஞர் அண்ணா. இய தாய்க்கு கத்தி குத்து என்று இந்த இரண்டையும் இணைத்து மருத்துவமனையில் இருக்கிற அம்மாவை பார்த்து பேசுகிற போது கூட கழகத்தின் நினைவு பற்றி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். நண்பர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் ஒரு முன்மாதிரியாக செய்வார். நான் யோசித்தேன், என்னை, நீதிபதி அவர்களை, திரு ராம் அவர்களை இந்த கூட்டத்திற்கு அவர் அழைத்ததில் ஏதேனும் ஒரு நுட்பம் இருக்கும் என்று யோசித்தேன். குறிப்பாக என்னை அவர் ஏன் அழைத்திருக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஏதேனும் ஒரு பொருத்தப்பாடு, புதிதாக அவர் மிக நுட்பமாக இருப்பவர் என்பது உங்களுக்கு தெரியும். அமைச்சர்கள் எல்லாம் தங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நமது அறநிலையத்துறை அமைச்சர் என்பது எங்களுக்கு அறிந்தது. எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒருவர் இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாரே, அந்த ஊர் என்ன இடம் என்று பத்திரிகையில் நான் செய்தியை பார்த்தபோது அது ஜெயின் பள்ளி வளாகம், இடத்தின் பெயர் அகரம் என்று இருந்தது. அகரம் என்பது தான் எடுத்துக்காட்டு, நான் சொல்லவில்லை, திருக்குறள் சொல்லுகிறது. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆகவே அகரம் எடுத்துக்காட்டாக இருக்கிற இடத்தில் அந்த அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, அகரம் என்ற இடத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பற்றிய நினைவுகளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் குறிப்பாக தமிழை பற்றி அவருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் தமிழுக்குமான அந்த உறவு அகரத்தோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதாகத்தான் நான் யோசித்தேன். ஒன்று, உடன்பிறப்பு எங்கள் உயிர் சொல் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அது எங்கள் உயிர் சொல் என்றால் நமது உயிர் சொல், சரிதானே? சொல்லில் உயிர் இருக்கிறது தெரியுமா? உடலைத்தான் நாம் புதைக்கிறோம், எரிக்கிறோம். ஆனால் சொல்லில் இருக்கிற உயிரை யாராலும் எரிக்க முடியாது, புதைக்க முடியாது. திருவள்ளுவர் இன்னும் மாண்டு கொண்டுதானே இருக்கிறார். திருக்குறளில் அவர் சொன்ன ஒவ்வொரு திருக்குறள் சொல்லிலும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படித்தான் நண்பர்களே, இந்த உடன்பிறப்பு என்கிற சொல்லில் கலைஞர் அவர்களின் உயிர் மூச்சு இருப்பதாக, அந்த சொல்லில் உயிரை சுமந்து கொண்டு இருக்கிறது, கலைஞரின் உயிரை சுமந்து கொண்டு உடன்பிறப்பு என்கிற சொல் இருப்பதனால்தான் இப்போதும் தளபதி அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குகிற போது நம் உயிரினும் மேலான முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புகளே என்கிற போது எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருகிறதா இல்லையா? ஆக இந்த உடன்பிறப்பு என்கிற சொல் வெறும் எழுத்துக்களால் ஆன ஒரு சொல் இல்லை, அல்லது ஒரு பொருளை தருகிற சொல்லாக மட்டும் இல்லை, அது ஒரு உயிரை சுமந்திருக்கிற சொல். தமிழின தலைவராக வாழ்ந்து மறைந்த கலைஞர் அவர்களின் உயிரை சுமந்திருக்கிற சொல். எப்படி பாருங்கள், எனது பாட்டி தாத்தா இறந்து பல ஆண்டுகளாகி இருக்கலாம், ஆனால் அவர்கள் உயிர் விடுவதற்கு முன்போ அல்லது வாழ்நாளில் நான் அவர்களோடு உடனிருந்த காலத்திலோ ஒன்றை சொல்லியிருப்பார்கள். அவர்கள் மறந்து போயிருப்பார்கள், ஆனால் அந்த சொல் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த சொல் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலேயே அந்த சொல்லில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க, சொல்லுகிறோமா இல்லையா? ஆகவே சொல் என்பது வெறும் சொல் இல்லை, ஒவ்வொரு சொல்லும் யாரோ ஒருவருடைய உயிரை சுமந்திருக்கிறது. ஆனால் இந்த உடன்பிறப்பு என்கிற சொல் கலைஞர் என்கிற மாபெரும் தலைவரின் உயிரை சுமந்து நிற்கிற, நினைவுபடுத்துகிற ஒரு சொல்லாக இருக்கிறது என்பதனால்தான் உடன்பிறப்பு எங்கள் உயிரின் மூச்சாக, உயிர் சொல்லாக இருக்கிறது என்பதாக அந்த தலைப்பை தந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். பிறகு என்ன சொல்லலாம்,
உயிர் என்றால் மூச்சு விட வேண்டும் இல்லையா? மூச்சு விடுவதனால் மட்டும் உயிர் இருக்கிறதா என்றால் இருக்கிறது தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நமது பேச்சு வழக்கில் ஒன்றை சொல்லுவோம், அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார் என்று. முதலில் பேச்சு இல்லாமல் இருப்பார், பிறகு மூச்சு இல்லாமல் இருப்பார் இல்லையா? ஆகவே பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பார் என்பது நாம் அன்றாடம் புழங்கி வருகிற ஒரு சொல். ஆகவே பேச்சிலும் மூச்சிலும் கலைஞருக்கு தமிழ் இருந்தது என்பதனால் அந்த உடன்பிறப்பை என்கிற தமிழ் சொல்லில் அவர் இருப்பதாக நாம் நினைக்கலாம் இல்லையா? பிறகு என்ன சொல்லலாம், அந்த உயிருக்கு இயக்கம் வேண்டும், மூச்சு விடுவதற்கு ஒரு முயற்சி வேண்டும், அந்த முயற்சியை நாம் மேற்கொள்வதற்கு ஒரு உழைப்பு வேண்டும், அந்த உழைப்பு இருந்தால்தான் இயக்கம் இயங்க முடியும் இல்லையா? அந்த உழைப்புக்கு ஒரு ஒத்துழைப்பு வேண்டும். இப்போ கை இருக்கணும், கால் இருக்கணும், வாய் இருக்கணும், எல்லாம் ஒத்துழைத்தால் தான் உழைப்பு இருக்கும். பாருங்கள், உயிர் இருப்பதற்கு தேவை மூச்சு, மூச்சு விடுவதற்கு முயற்சி வேண்டும், முயற்சி ஏற்படுத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்வதற்கு உழைப்பு வேண்டும், உழைப்பதற்கு ஒத்துழைப்பு வேண்டும், ஒத்துழைப்புக்கு உறவு வேண்டும். கையும் காலும் உடலும் கூட ஒத்துழைக்க வேண்டும், உறவு தானே? அந்த உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு நமக்கு சமுதாயம் வேண்டும். சமுதாயத்தில் அந்த உறவை நாம் கட்டுமானத்தில் வைத்துக் கொள்வதற்கு மொழி வேண்டும். அந்த மொழிக்கு ஒரு மூச்சு வேண்டுமா இல்லையா? அந்த மொழிக்கு ஒரு மூச்சு வேண்டுமென்றால் ஆ என்பதும் அகரம் என்பதும் தமிழுக்கு மூச்சு. வாயை திறந்தால் ஆ. நான் சொல்லவில்லை, கலைஞர் அவர்கள் தொல்காப்பிய பூங்காவில் சொல்லியிருக்கிறார், மொழிக்கு மூச்சு வேண்டும், மொழிக்கு ஒரு உயிர் மூச்சு இருக்கிறது, அந்த உயிர் மூச்சு எது என்றால் ஆ. அதுதான் அகரம், அதுதான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சொன்னார். பாருங்க, அவர் தமிழுக்கு என்று திருவள்ளுவர் சொல்லவில்லை. அகர முதலை எழுத்தெல்லாம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் ஆ என்கிற ஒளி இருக்கிறதே. எழுத்துனா தமிழில் ரெண்டு பொருளுங்க, எழுதுவது ஒன்று, சப்தம் ஒன்று. இப்போ இந்த சப்தத்தை நீங்கள் ஒரு காட்சியாக பார்க்கணும்னு வச்சுங்க, அதை எழுதணும், வரி வடிவம் அதுதான். காற்றை நீங்கள் பார்க்கணும்னு வச்சுங்க, அது சவுண்டாகி அந்த சப்தமாகி அந்த சப்தம் வந்து வரி வடிவமாக வரணும் இல்லையா? அப்போது நம்முடைய சப்தத்தை வரி வடிவமாக பார்க்குறதுக்கு எழுத்து வேணும். அப்படி மொழிக்கு ஒரு மூச்சு விடுகிற காற்றை வரி வடிவமாக நமக்கு காட்சிப்படுத்துவதற்கு என்ன வேணுங்கிறார், ஆ என்கிற ஒரு சப்தம். அது வாயை திறந்தோன்னு வருது, ஆ என்கிற சப்தம். அந்த ஆ என்பது தமிழின் மூச்சு மட்டுமில்லை, தமிழின் உயிர். தமிழின் உயிர் எழுத்து உங்களுக்கு தெரியும், நான் ஏதோ பள்ளி ஆசிரியர் மாதிரி பள்ளி வளாகத்திலேருந்து நடத்தணும் நினைக்காதீங்க. தமிழின் உயிரெழுத்து 12 சொல்லுவோம், அஇங்கிற 12 உயிரெழுத்து. அப்போ தமிழுக்கு உயிர் இருக்குன்னா எங்கே இருக்குது? அதனுடைய மூச்சுக்காற்று எங்கே இருக்கிறது? அகரத்தில் தொடங்குகிறது, ஆ இல்லையா? 12 உயிரினுடைய முதல் எழுத்து ஆ. கலைஞர் அவர்கள் சொல்கிறார், ஒரு மொழிக்கு மூச்சுக்காற்று ஆ என்பதில் இருப்பதைப் போல ஒரு இயக்கத்தின் மூச்சுக்காற்று, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூச்சுக்காற்றுக்கும் ஆ தான் மூச்சுக்கு, உயிர் மூச்சுக்காற்று. எப்படி சொல்கிறார் பாருங்கள், அறிஞர் அண்ணா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழியர். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க, கலைஞர் அவர்கள் எழுதுகிறார். அப்போ நீங்கள் யாருன்னு, நான் காங்கிறார். அப்படின்னா ஆணாவுக்கும் பக்கத்தில் கா இருக்குமேங்கிறார். எங்கே இருக்கு? அகர முதல எழுத்தெல்லாம் என்ற திருக்குறளின் முதல் குரலை பாருங்கள், ஆணாவுக்கு பக்கத்தில் கா இருக்கா இல்லையா? அப்படி அவருக்கு பக்கத்தில் நான். ஓ, ஆனால் நீங்கள் காங்கிறது உயிரெழுத்து இல்லையேங்கிறாங்க. ஆமாம், உயிரெழுத்து இல்லை. தமிழில் உயிர் இருக்குது, மெயினாக உடம்பு இருக்குது. உயிரும் உடம்பும் சேர்ந்தது தானங்க வாழ்க்கை. அப்போது அண்ணா உயிர், நான் மெய் இல்லை, அண்ணாவும் மெய்யும் கலந்த உயிர்மைங்கிறார். எப்படி? ஆனா என்பது உயிர், காணாவை பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ, சரியா? அப்போ இக்கு என்பது மெய், என்னோடு அண்ணா இருக்கிறார், ஆகவே நான் உயிர்மையாக இருக்கிறேன் இயக்கத்துக்கு அப்படிங்கிறார். இப்படி தமிழை வைத்துக்கொண்டு தனது இயக்கத்தை இந்த மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற பாங்கில் அவர் கொண்டு செல்கிறார் என்பது வியப்பாக இருக்கிறது. அப்படி உயிராகவும் மெய்யாகவும் உயிர்மையாகவும் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்க தலைவர் அவர்களை பற்றிய நினைவு நாள். இன்னொன்று சொல்லுகிறார், அப்படியே தன்னுடைய இந்த தமிழை கொண்டு
தன்னுடைய இயக்க கருத்துக்களை எடுத்து சொல்கிற பாங்கு ரொம்ப வியக்க வைக்கிறது. நாங்களெல்லாம் அப்படி பொருள் சொல்லி பார்த்ததே இல்லை. தமிழாசிரியராக கலைஞர் அவர்கள் சொல்கிறார், உயிரெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கிறார், 12 என்று சொல்கிறார்கள். இந்த 12 என்பதை நீ எப்படி நினைவில் வைத்துக் கொள்வாய் அப்படின்னு மாணவனை பார்த்து கேட்கிறார். கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பதை தான் நான் சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் இப்படி தோன்றாது. உடனே மாணவர் மணிவாசகன் என்கிற மாணவர் எழுந்து சொல்கிறார், அது ரொம்ப எளிது, முருகனுக்கு 12 கை என்று எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொல்லித்தந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழுக்கு உயிரெழுத்து 12 என்பதை முருகனின் 12 கை என்பதோடு நான் நினைவில் வைத்துக் கொள்வேன் என்று ஒரு மணிவாசகன் என்கிற மாணவன் சொல்கிறான். அந்த மாணவனுக்கு பேர் மணிவாசகன். இந்த பக்கம் திரும்புகிறார் மாணவி, அங்கே பூங்குடி என்ற ஒரு மாணவி, அவரை பார்த்து கேட்கிறார். அந்த அம்மா எழுந்து சொல்கிறது, அந்த மாணவி சொல்கிறது, நான் வேறு மாதிரி இதை நினைவில் வைத்துக் கொள்வேன் என்று. எப்படி என்று கேட்கிறார் கலைஞர். அதுக்கு அந்த மாணவி சொல்கிறார், குறிஞ்சி பூ இருக்கிறதே அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே குறிஞ்சி பூ எனக்கு நினைவுக்கு வரும்போது 12 நினைவுக்கு வரும். ஆகவே உயிரெழுத்து 12 என்பதும் எனக்கு நினைவுக்கு வரும் என்று அந்த அம்மையார் சொல்கிறார். இன்னொரு பையன் மாணவன் இருக்கிறான், அவன் எழுந்து சொல்கிறான், எனக்கு வேறு மாதிரி இந்த 12 நான் நினைவில் வைத்துக் கொள்வேன் ஐயா என்று சொல்கிறான். எப்படியப்பா என்று சொல்கிறார். உங்கள் தந்தை என்ன செய்கிறார் என்று கேட்கிறார். எங்கள் தந்தை விவசாயி என்று சொல்கிறார். அப்படியானால் நீ சொல், எப்படி இந்த 12 நினைவில் வைத்துக் கொள்வாய் என்று கேட்கிறார். அந்த மாணவன் சொல்கிறான், ஆண்டுக்கு ஒரு முறை தை மாதம் வரும், பொங்கல் வரும், நாங்கள் கொண்டாடுவோம், அது தமிழர் திருநாள். இந்த பொங்கலுக்கும் அடுத்த பொங்கலுக்கும் இடையில் 12 மாதங்கள் இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 12 நான் நினைவில் வைத்துக் கொண்டு தமிழ் உயிர் 12 எழுத்துக்கள் என்பதை நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். இப்படி தமிழ் பாடத்தோடு தமிழ் பண்பாட்டை சேர்ந்து சேர்ந்து சொல்லி செல்கிற அந்த பாங்கு இருக்கிறதே, அது வந்து வியப்பை தருகிற ஒன்று. வேறு என்ன சொல்லலாம். சொல்கிறார், அவரே கேள்வி கேட்டுக்கொண்டு அவரே பதில் சொல்வார். அந்த தமிழ் என்கிற 3 எழுத்து இருக்கிறதே, அது த மீ இழ். இந்த த என்பது வல்லினம், எல்லாம் உங்களுக்கு தெரியும், வல்லினம் மெல்லினம் இடையினம். இந்த மீ என்பது மெல்லினம், இழ் என்பது இடையினம். என்னங்க இந்த வரிசை வைப்பு சரியா இல்லையே அப்படின்னு கேட்டால், கலைஞர் சொல்கிறார், இந்த வல்லினம் முதலில் இருந்து மெல்லினத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை நடுவில் வைத்து, வல்லினத்தை முதலில் வைத்து மெல்லினத்தை நடுவில் வைத்து இறுதியாக இடையினத்தை வைத்து தமிழ் எப்படி மெலிந்தவர்களை பாதுகாப்பற்றவர்களை நாம் வந்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் தமிழ் மொழிங்கிற பெயர்லேயே கூட அந்த 3 தாமீ இழு என்கிற எழுத்தை வைத்திருப்பதாக சொல்கிறார். ஒரு ஒரு குடும்பக்கார மாணவர் எழுந்து கேட்கிறார், அது என்னங்க, தமிழர்கள் எல்லாம் ஒரே இனம் ஒரே இனம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் சாதி மதம் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தமிழில் மட்டும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று 3 இருக்கிறதே என்று கேட்கிறார். தமிழ் மொழியில் மட்டும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று 3 இனங்கள் இருக்கின்றன, ஆனால் தமிழர்கள் மட்டும் ஒரே இனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். நல்ல கேள்வி இல்லையா, எங்களை கேட்டிருந்தால் எங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்காது. கலைஞர் சொல்கிறார், சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மக்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே இடத்தில் அமர்த்தி இணைத்து வாழ்கிற ஒரு இணக்கமான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் 3 இனமாக எழுத்துக்கள் இருந்தாலும் அந்த 3 இன எழுத்துக்களிலும் பிரதிநிதியாக தாமே இழி என்கின்றதை சேர்த்து தமிழ் என்று ஒன்றாக இருக்கும்படி தமிழ் மொழி செய்திருக்கிறது. இது தமிழ் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்று கலைஞர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி தமிழை வைத்துக்கொண்டு அவர் சொல்லித்தருகிற இந்த பாடங்களில் உடைய உச்சம் இப்படி இணக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால் எல்லோரும் உடன்பிறப்பாக உணர்கிற தன்மை வேண்டும் இல்லையா. அந்த உடன்பிறப்பாக உணர்கிற தன்மையை தரக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது என்பதனால் மொழியிலேயே அந்த இணக்க உறவை அது காட்டுகிறது என்று சொல்கிறார். நண்பர்களே, இந்த உடன்பிறப்பு என்கிற சொல் கம்பராமாயணத்தில் வருகிறது. அந்த வீடணன் ராமனிடம் போய் சேருகிற முடிவெடுத்த போது, ராவணனை விட்டு பிரிகிற போது, கும்பகர்ணனிடம் சொல்லிவிட்டு போகிற போது, கும்பகர்ணனையும் கூட்டி கொண்டு போக முயற்சி செய்கிற போது கும்பகர்ணன் மறுக்கிறான். இந்த நீர்க்கோள வாழ்வை நச்சி நெடிதின்னால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் ஆக்கிவிட்ட அண்ணனை விட்டு இப்போது என்னை பிரிந்து வர சொல்கிறாயே, இது நியாயமில்லை என்று சொல்கிற போது
இல்லை இல்லை அங்கே வந்தால் உனக்கு ராவணன் போயிடுவான், அதுக்கு பிறகு ராஜ்யம் உனக்கு தான் என்று வீடணன் சொன்ன போதும் கும்பகர்ணன் சொல்கிறான், அப்படியா இந்த உம்பரும் பிறரும் அதாவது தேவர்களும் பிறரும் போற்ற இந்த மூன்று உலகத்தையும் ஆண்ட ராவணன் தம்பியே இல்லாமல் செத்து கிடந்தான், தம்பியே இன்றி மாண்டு கிடந்தனன் தமையன் இம் மண்மேல் என்கிற பழி வந்து சேரும். ஆகவே தம்பி இல்லாமல் போவதற்கு, ராவணனுக்கு தம்பி இல்லாமல் போவதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்லி கும்பகர்ணன் அங்கேயே தங்கிவிட்டதாக ஒரு செய்தி உண்டு. இங்கே தம்பி என்பதும் உடன்பிறப்பு என்பதும் பக்கத்து பக்கத்திலேயே அந்த கும்பகர்ணனுக்கும் வீடணனுக்கும் நடந்த உரையாடலில் கம்பராமாயணத்தில் இடம்பெறும். தம்பியை அண்ணா எடுத்துக்கொண்டார், கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பை எடுத்துக்கொண்டார். அதிலும் நுட்பம் பாருங்கள், தம்பி என்றால் தங்கை வருவாரா? முதன் முதலாக தம்பி என்கிற சொல் ஒரு ஆண்பாளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் பொதுப்பாலாக்கிய ஒரு பெரும் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியவர் அறிஞர் அண்ணா. தம்பி என்றால் தங்கையும் உள்ளடக்கியது என்று நீங்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள், ஹீ என்றால் ஷீயும் தான் என்று. ஆனால் என்னென்னா ஷீயில் தான் ஹீ இருக்கும், இல்லை எஸ்ஹெச்இயில் தான் ஹெச்இ இருக்கும், ஹெச்இ ஹீ போட்டால் அதில் ஷீ இருக்காது, ஆனால் சட்டப்படி ஹீலையும் ஷீயில் இருக்கும் என்பார்கள். அதே போல் அந்த தம்பி என்கிற சொல்லை ஒரு பொது சொல் ஆக்கிய பெருமை அவருக்கு உண்டு. ஆகவே இந்த உடன்பிறப்பு என்பது உயிர் மூச்சாக உயிர் சொல்லாக இருப்பதை கலைஞரவர்களுடைய நடையிலேயே சொல்ல வேண்டுமானால், 1963 ஜனவரி மாதம் 22 நாள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தாயார் மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை ஸ்டான்லி மருத்துவமனையில். அந்த அறைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார், தன்னுடைய தாயின் உடம்பில் கத்தி படப்போகிறது, அறுவை சிகிச்சை செய்யப்போகிறார்கள் என்பதையெல்லாம் விவரிக்கிறார். பாருங்கள், அந்த நேரத்தில் தன் தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்போகிற அந்த நேரத்தில் ஒரு அரசியலை சொல்கிறார். அதே 63 ஆண்டு ஜனவரி 22 நாள் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள், என்ன பிரிவினை தடை சட்டம், அந்த 16வது சட்ட திருத்தம். அங்கே அண்ணா உட்கார்ந்திருக்கிறார், இங்கே அம்மா அறுவை சிகிச்சைக்கு தயாராக கொண்டிருக்கிறார். அதை ஒரு வரியில் சொல்லுகிறார், இங்கே எனது அன்னைக்கு அறுவை சிகிச்சை அவர் மீது கத்திப்படுகிறது, அங்கே என் கழகமாகிய தாய்க்கு கத்தி குத்து என்று இந்த இரண்டையும் இணைத்து மருத்துவமனையில் இருக்கிற அம்மாவை பார்த்து பேசுகிற போது கூட கழகத்தின் நினைவு பற்றி அவர் சொல்லி கொண்டு வருகிறார். நண்பர்களே, 63 ஜனவரி 22 நாள் தலைவர் கலைஞர் அவர்களின் தாய் கண்மூடுகிறார், கடைசி மூச்சை விடுகிறார், கதறி கதறி கலைஞர் அழுகிறார், அதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். பிறகு அதிலிருந்து அந்த நிமிடத்தில் அவர் ஒரு 10 வரி எழுதுகிறார். ரொம்ப அற்புதமான வரிகள் அவை. அன்னையே, நீ விட்ட கடைசி மூச்சு என்று நான் நினைத்து கதறினேன், இல்லை நீ விட்ட கடைசி மூச்சை நான் வாங்கி நான் வாழ்கிறேன். நீ எண்ணில் கலந்து விட்டாய், நீ கண்மூடி விட்டாய், ஆனாலும் என் வழியாக நீ பார்க்கிறாய். நீ இனிமேல் பேச முடியாது, ஆனாலும் என் வழியாக நீ பேசுகிறாய். ஆகவே என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ. கடைசி வரியில் சொல்கிறார், எனக்கு என்னை அண்ணா அவர்கள் இயக்க வழியாக வளர்த்து செயற்பட தூண்டிய போதெல்லாம் கூட என் அன்னையினுடைய இந்த இயக்கும் ஆற்றலும் என்னை சேர்ந்து இயக்கிக் கொண்டிருப்பதாகவே இப்போதும் உணர்கிறேன் என்று. பெரியவர்களே, நண்பர்களே, கலைஞர் அவர்கள் கடைசி மூச்சில் பக்கத்தில் தளபதி இருந்திருப்பார் இல்லையா, இருந்திருப்பார் இல்லையா, எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா என்று தமிழகமே குரலிட்டு கொண்டு அந்த மருத்துவமனைக்கு முன்னாலும் மற்ற இடங்களில் நின்றிருக்கும் இல்லையா. அவர் விட்டு அந்த கடைசி மூச்சு பக்கத்தில் இருந்த தளபதி சுவாசித்திருப்பாரா இல்லையா? அது கடைசி மூச்சா? கலைஞரவர்களுடைய கடைசி மூச்சு தளபதியின் மூச்சு காற்றில் கலந்து விட்டது இல்லையா? ஆகவே இப்போது நீங்கள் பாருங்கள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் நாம் தளபதியின் செயற்பாடுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தளபதியின் கண்களால் நம்மை பார்த்து கொண்டிருப்பதாக நாம் நினைக்கிறோமா இல்லையா? இல்லை என்றால் அவர் உடன்பிறப்பே என்று கலைஞர் சொன்னதைப் போலவே தளபதி சொல்லும்போது நமக்கு எப்படி எப்படி? ஆகவே சொல்லில் உயிர் சுமந்திருக்கிறது. ஆகவே தான் மதிப்புக்குரிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உடன்பிறப்பே எங்களின் உயிர் சொல் என்று சொல்லியிருக்கிறார். நமது உயிர் சொல். நன்றி, வணக்கம்.